மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் ஏப்ரல் 2020 ராசி பலனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏப்ரல் மாதம் சூரியன் மீனம் ராசியில் பாதி நாட்களும் மேஷம் ராசியில் பாதி நாட்களுமாக சஞ்சரிப்பார். ஏப்ரல் மாதம் சூரியன் உச்சம் பெறும் மாதம். மகரத்தில் செவ்வாய் உச்சம், சனி ஆட்சி, குரு நீசபங்க ராஜயோகம், ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி என கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமாக உள்ளது. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தினால் மேஷம் ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சந்தோஷங்கள் நிறைந்திருக்கும். பண வருமானமும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உலகம் முழுவதும் நோய் தாக்குதல் அதிகமாகி வரும் இந்த சூழ்நிலையில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து எந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் மட்டுமே நோய் தாக்குதலிலிருந்து தப்பிக்க முடியும். நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம். பண வருமானம் வந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அனுபவிக்க முடியும். ஏப்ரல் மாதம் கிரகங்கள் மாற்றத்தை பார்த்தால் ஏப்ரல் 8 புதன் மீனம் ராசியில் நீச்சமடைகிறார். 14 சூரியன் மேஷத்தில் உச்சமடைகிறார். 24 புதன் மேஷம் ராசிக்கு வந்து புதனோடு இணைகிறார். நவகிரகங்களின் சஞ்சாரம் நன்மை தரக்கூடியதாகவே இருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் மகர ராசியில் சஞ்சரிப்பார். ராகு மிதுன ராசியிலும் கேது தனுசு ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். சனி பகவான் மகர ராசியில் செவ்வாய் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பார். செவ்வாய் மற்றும் குரு நீசபங்க யோகத்தை உருவாக்குவார். குரு மற்றும் சனி பகவான் மற்றொரு நீசபங்க யோகத்தை உண்டாக்குவார்கள். குரு மற்றும் செவ்வாய் இணைந்து குருமங்கள யோகத்தை உண்டாக்குவார்கள். இந்த மாதம் அரசியல், உலக பொருளாதார திட்டங்கள் போன்றவற்றில் மாற்றங்கள் ஏற்படுவதோடு இரண்டு நாடுகளுக்கு இடையே சண்டை ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. சனி பகவான் செவ்வாய் மற்றும் குரு இணைந்து இந்த மாதம் ஆதிக்கம் செலுத்தும் கிரகங்களாக இருப்பார்கள். கும்பராசி நேர்களே, கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ராசியில் புதன் 12 வீடான விரயஸ்தானத்தில் சனி, செவ்வாய், குரு, ராசிக்கு 2 வீட்டில் இருக்கும் சூரியன் மாத முற்பகுதியில் 3 வீட்டில் சூரியன் உச்சமடைகிறார். சுக்கிரன் 4 வீட்டில் ஆட்சி பெற்று அமர்கிறார். 5 வீட்டில் ராகு, லாபஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த மாதம் உங்களுக்கு நிறைய விரய செலவுகள் ஏற்படும். ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மாதம் வரலாம். நீங்க இந்த மாதம் முற்பகுதியில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நல்ல தசா புத்திகள் நடந்தால் நீங்க தப்பிச்சுக்கீங்க. அதே நேரம் உங்கள் தசா புத்தி சரியில்லை என்றால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதிசார குருவின் பார்வை உங்க ராசிக்கு 4, 6, 8 வீடுகளின் மீது விழுகிறது. இதனால் உங்களுக்கு வங்கி கடன்கள் கிடைக்கலாம். ஆனால் கடன் கிடைக்கிறதே என்று வாங்கி போடாதீங்க. மாத பிற்பகுதியில் ஆயுள் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். இந்த மாதம் புதிய தொழில்கள் எல்லாம் தொடங்க வேண்டாம். பயணம் செய்ய வேண்டாம், பாதிப்புகள் ஏற்படும். புதிய முதலீடுகள் செய்யும் போது கவனமாக இருங்க. எந்த புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்து போடாதீங்க. மாணவர்களுக்கு இந்த மாதம் கவனமாக இருங்க. மேல்நிலை கல்வியை தேர்வு செய்யும் போது கவனமும் பெரியவர்களின் ஆலோசனையும் தேவை. வீட்டோட ரெஸ்ட் எடுங்க. வெளியே போய் யார்கிட்டையும் வம்பு வச்சுக்காதீங்க. இந்த நேரத்தில் எந்த புது வேலைக்கும் மாறாதீங்க. பூமி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம். எச்சரிக்கையாக இருங்க. பொருளாதார ரீதியாக முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது யோசிச்சு எடுங்க. குடும்ப விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதம் விழிப்புணர்வோடு இருங்க. வெற்றிகரமான மாதமாக அமையும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறிது கடினமான மாதமாகும். தொழில் துறையில் கவனம் தேவை. நிதி மற்றும் தொழில்துறை தொடர்பான நடவடிக்கைகள் கும்பராசிக்காரர்களுக்கு சுமாராகத்தான் இருக்கும். தொலைதூரங்களிலிருந்து உங்களுக்கு வரவேற்பு அழைப்புகள் வரும். இதனால் நீண்ட பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். நீங்கள் புனித யாத்திரை செல்ல நேரிடலாம். உங்கள் வருவாய் அதிக செலவுகள் காரணமாக பாதிப்பு ஏற்படும். பணம் போட்டு புதிய தொழில்கள் தொடங்குவீர்கள். உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம்.
பிரயாணங்களில் அதிக கவனம் தேவை. உங்களுடைய கவனமற்ற எண்ணங்கள் காரணமாக சில சமயங்களில் உங்கள் முயற்சிகளுக்கு நற்பலன் ஏற்படாமல் போகலாம். கவனமாக இருங்க. காதல் வாழ்க்கை இந்த மாதம் சுமாராக இருக்கும். இந்த மாதம் துர்க்கையம்மனை வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது நல்லது. உங்கள் காதல் துணையிடம் நீங்கள் வைக்கும் திருமண கோரிக்கை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளப்படும். குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதில் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இந்த மாதம் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றத்தை அடைவீர்கள். உங்கள் நிதி நிலைமை இந்த மாதம் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். உங்களுடைய வருமானம் உங்கள் அனைத்து பொறுப்புகளையும் நிறைவேற்றுவதற்கு போதுமானதாக இருக்கும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ள மாதமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பல்வேறு காரணங்களால் எழும் சிக்கல்களை தவிர்க்க நீங்கள் தற்காலிகமாக பொறுமையாக இருப்பது நல்லது. உங்கள் வேலையில் நிலையான முன்னேற்றம் இருக்காது. பணியிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் கீழ் பணிபுரியும் வேலையாட்களிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளாதீர்கள். உங்கள் தொழில் வளர்ச்சியை உங்கள் செயல்திறனால் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மேலதிகாரிகளுடன் நட்போடு பழகுங்கள். அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சியில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்துவீர்கள். வேலையில் இப்பொழுது கவனமாக இருக்கக்கூடிய நேரமாகும். உங்களுக்கு அர்ப்பணிப்பு உணர்வு உங்களுக்கு புதிய பொறுப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். பாராட்டுகளுடன் கூடிய லாபகரமான பதவி உயர்வும் நீங்கள் பெறலாம். உங்கள் பங்களிப்பு நீங்கள் ஏற்கும் பணிகளுக்கு நல்ல உறுதுணையாக அமையும். இந்த மாதம் உடல் நலம் சுமாராக இருக்கும். நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வலிமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுங்கள். அன்றாடம் தியானம் செய்ய தவறாதீர்கள். இந்த மாதம் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நண்பர்களுடன் நல்லுறவை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்கள் படிப்பு சீரான போக்கில் இருக்கும். உங்கள் உடல்நிலை உங்கள் படிப்பை பாதிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். செவ்வாய் சனி பகவான் மற்றும் குரு இணைந்து உங்கள் ராசியின் 12 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பை பலவீனமாக்கக்கூடும். உங்களுக்கு விரைவாக நோய் உண்டாக வாய்ப்புள்ளது. சுரம், தலைவலி மற்றும் சளி போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சரியான தூக்கம் இல்லாமல் இருப்பீர்கள். உங்கள் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடும். எந்த ஒரு சரியான காரணமும் இல்லை என்றாலும் முக்கிய கிரகங்கள் உங்கள் ராசியின் 12 வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். உங்கள் பெற்றோர்களின் உடல்நலம் பாதிக்கக்கூடும். ஏப்ரல் 7 வாக்கில் உங்களுக்கு சாதகமற்ற செய்திகள் வரக்கூடும். நீங்கள் போதிய மருத்துவ காப்பீடு எடுத்துக்கொள்வது நல்லது. மூச்சு பயிற்சி செய்து ஆதித்ய ஹிருதயம் கேட்டு வந்தால் உங்கள் உடல்நல பிரச்சனைகளின் தாக்கம் குறையும். மாணவர்களுக்கு இந்த மாதம் சோதனை காலமாக இருக்கும். உங்களால் 7.5 சனியின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். தற்போது பரீட்சை எழுதினால் உங்கள் மதிப்பெண்கள் குறைய வாய்ப்புள்ளது. உங்கள் உடல் நலம் பாதிக்கக்கூடும். உங்கள் நெருங்கிய நண்பர்களுடன் உங்களுக்கு தேவையற்ற சண்டைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் நிறைந்திருக்கும். விளையாட்டில் பங்கு பெறும் போதும் அல்லது உடற்பயிற்சி செய்யும் போதும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏப்ரல் 7 வாக்கில் உங்களுக்கு காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கடந்த சில மாதங்கள் சிறப்பான பலன்களை பெற்றிருப்பீர்கள். எனினும் தற்போது இந்த மாதம் சில பின்னடைவுகள் ஏற்படக்கூடும். செவ்வாய் மற்றும் சனி பகவான் உங்கள் ராசியின் 12 வீட்டில் சஞ்சரித்து வரும் நாட்களில் உங்களுக்கு சண்டைகளை உண்டாக்கக்கூடும். உங்கள் அலுவலகத்தில் இருக்கும் அரசியல் அதிகரிக்கக்கூடும். உங்களுக்கு இத்தனை நாட்கள் உதவியாக இருந்த மேலாளர் தற்போது உங்களை விட்டு விலகுவார். அல்லது உங்களுக்கும் அவருக்கும் இடையே ஏப்ரல் 7 முதல் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். 7.5 சனி காலகட்டம் நடப்பதால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை முடிப்பதில் அதிக சவால்களை நீங்கள் சந்திப்பீர்கள். உங்களுடன் வேலை பார்க்கும் ஊழியர்கள் அல்லது உங்களது வளர்ச்சியை கண்டு உங்கள் மீது பொறாமைப்படக்கூடும். இதனால் உங்களுக்கு எதிரான சதிகளை அவர்கள் செய்வார்கள். நீங்கள் பொறுமையாக இருந்து அதிக நேரம் செலவிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை முடிக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் கவனமாக இல்லை என்றால் கடுமையான வார்த்தைகளை நீங்கள் பேசிவிடக்கூடும். இதனால் உங்கள் நற்பெயர் பாதிக்கக்கூடும். உத்தியோகத்தில் வளர்ச்சியை எதிர்பார்ப்பதை நீங்கள் தற்போது தவிர்ப்பது நல்லது. தற்போது இருக்கும் நிலையிலேயே உங்களை தக்க வைத்துக் கொள்வது உங்களுக்கு கடினமான ஒன்றாக இருக்கலாம்.
விசா ஸ்டாம்பிங் செய்ய முயற்சித்தால் அதற்கு உங்கள் பிறந்த சாதக பலன் இருக்க வேண்டும். வெளிநாட்டிற்கு குடிபெயர முயற்சிப்பதால் நீங்கள் அதிக தனிமையையும் அழுத்தம் நிறைந்த சூழலையும் புது இடத்தில் சந்திக்க நேரிடலாம். முக்கிய கிரகங்களான சனி பகவான், குரு மற்றும் செவ்வாய் இணைந்து உங்கள் ராசியின் 12 வீட்டில் சஞ்சரிப்பதால் நீங்கள் சில பின்னடைவுகளை சந்திக்க நேரிடும். அடுத்த 12 வாரங்களுக்கு பின்னர் நீங்கள் வளர்ச்சியை காண்பீர்கள். சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருப்பது நல்லது. பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்வது நல்லது. ஆதித்ய ஹிருதயம் மற்றும் ஹனுமன் சாலிச கேட்பதால் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெருமாளை வணங்கி உங்கள் நிதி நிலையில் அதிர்ஷ்டத்தை பெறுங்கள். தானம் தர்மம் செய்வதில் அதிக நேரத்தை செலவிடுங்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் 1, 2, 11, 12, 9, 10, 15, 28, 29. சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 3, 4, 7, 16 மற்றும் 17. என்ன நேர்களே, உங்களுக்கான ஏப்ரல் 2020 ராசி பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு இந்த மாதத்துல என்னென்ன நன்மைகள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.